हेलो फ्रेंड्स, वेलकम टू आरजे जमुना किचन। इन्नैक्कु नम्म आरजे जमुना किचनल ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க। ஒரு கேசரி தான் செய்ய போறேன், எப்படி செய்யணும் பார்க்கலாம். நான் ஒரு மாதுளை பழத்தை வந்துட்டு தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன். நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் மாதுளை பழ ஜூஸ்னா ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி, சரிங்களா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன், கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், பேன் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துட்டேன், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு 7 பாதாம், ஒரு 7 பாதாம், ஒரு 10 திராட்சை, ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கேன். அதை நான் இதில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே நெய்யில் வந்துட்டு நான் ஒரு கப் வந்து ரவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக சவக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேனில் இப்போது எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதுளை பழ ஜூஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூடவே நான் ஒரு கப் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். அதில் வந்து முக்கால் கப்பு, உங்களுக்கு சுகருக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு முக்கால் கப் வந்து சுகர் இதில் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலரி விட்டுக்கோங்க. 3 ஏலக்காய் இது கூட நான் போட்டுட்டேன். சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ரவையை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க, கட்டி ஆகாமல். ரொம்பவே சூப்பரான போமோக்ரானட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்ஜே ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.